ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 1000 ரூபாய் ஃபைன் கட்டி ஆதார் கார்டு கூட பேன் கார்டு எப்படி லிங்க் பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓமனிக்கோங்க. இந்த வெப்சைட் கான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இது வரைக்கும் ஆதார் கார்டு கூட பேன் கார்டு லிங்க் பண்ணாதவங்க இப்போவே நீங்கள் 1000 ரூபாய் ஃபைன் வந்து பேமெண்ட் பண்ணி இப்போ லிங்க் பண்ணிக்கோங்க. எப்படி லிங்க் பண்ணலான்னா, இந்த வெப்சைட்டில் மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிங்க் ஆதார்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதிலே உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, தெளிவாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் உங்களுக்கான பேன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய்ட்டு உங்கள் பேன் நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்கள் 12-digit நம்பருக்கான ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த நம்பரை ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க. ரெண்டுமே என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலிடேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். இந்தமாரி வந்து பார்த்தா பேமெண்ட் டீடெயில் நாட் ஃபோன் வந்துச்சு. இந்தமாரி நாட் ஃபோன் வந்தவே உங்களுடைய பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணாத்தோம், நீங்கள் 1000 ரூபாய் பேமெண்ட் பண்ணி லிங்க் வந்து பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண்டினியூ டு பே த்ரூ இ டேக்ஸ்ன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் போயிருந்து நம்ம பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கான பேன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், பேன் நம்பர் ஸ்லாஷ் ப்ரோ டேன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கான பேன் கார்டு நம்பரை மட்டும் நீங்கள் வந்து கொடுத்தா போதுமானது. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத பேன் கார்டில் இருக்க பேன் கார்டு எதுவுமே பார்த்து உங்கள் பேன் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கன்ஃபார்ம் பேன் நம்பரில் போயிட்டு திரும்ப உங்களுடைய பேன் கார்டு நம்பர் நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். சென்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்ககிட்ட இருக்க மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இருக்கிற மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும், மொபைல் நம்பர் வந்து பார்த்தா வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களா. ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் இன்கம் டேக்ஸ், அதில் போயிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அசஸ்மெண்ட் இயர் கேட்டிருக்காங்க பாருங்கள், 2023-24 இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைப் ஆஃப் பேமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கடைசியாக வந்தீங்கன்னா அதர் ரிசிப்ட்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதர் ரிசிப்ட் 500 அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ இருக்கும் பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தா கீழே 1000 ரூபாய் வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் அகைன் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். ஸோ பேமெண்ட் பண்ணுற பேஜில் வந்து போயிட்டீங்க. இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தா நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, ஸோ நெஃப்ட் கொடுத்துருக்காங்க, பேமெண்ட் கேட்வே வந்து கொடுத்துருக்காங்க. முடிஞ்சளவுக்கு நீங்கள் நெட் பேங்கிங்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆகாமல் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு நெட் பேங்கிங் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எல்லாமே அகைன் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு பேனோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த டேர்ம்ஸ் கண்டிஷன் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் டு பேங்க் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஸ்லிப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ரிசிப்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் 1000 ரூபாய் பேமெண்ட் வந்து பண்ணிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் ஆதார் பேன் லிங்க் பண்ண மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வேலை நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ண மாதிரி இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போது அகைன் ஹோம் பேஜில் வந்துருங்க. இதில் மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிங்க் ஆதார்னு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் திரும்ப வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகைன் உங்களுக்கான பேன் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணமோ சேம் அதேமாரி ஹோம் பேஜில் போயிட்டு லிங்க் ஆதார் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 12-digit ஆதார் நம்பர் கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நீங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேலிடேட்டுன்னு. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ மேலே கொடுத்துறாங்க பாருங்கள், யுவர் பேமெண்ட் டீல்ஸ் வந்து பார்த்து தான் வெரிஃபை ஆயிடுச்சு, நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன, ஆதார் பேன் லிங்கிங்கான ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேன் கார்டிலையும் ஆதார் கார்டிலையும் நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த் வந்து ஒரே மாதிரி இருக்கா சேமாக இருக்கான்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நேம் வந்து பார்த்தா மாறியிருந்தால் உங்களுக்கு லிங்க் ஆகாது, முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக மச்சில் கீழே இருக்க பாருங்கள் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ சேம் அதேமாரியே நீங்கள் வந்து எக்ஸாக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு இப்போ உங்ககிட்ட எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள், ஐ ஹாவ் ஒன்லி இயர் ஆஃப் பர்த் இன் ஆதார் கார்டு, உங்கள் ஆதார் கார்டில் இயர் மட்டும் இருக்கும் பட்சத்தில் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஃபுல் டேட் ஆஃப் பர்த்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ண தேவையில்ல. அதுக்கடுத்து கீழே செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ எக்ரி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு லிங்க் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஆதார் நேம் வந்து பார்த்தா மேட்ச் ஆகிற நம்பர் வந்து ஷோ ஆயிடுச்சு. ஆதார் கார்டுலையும் பேன் கார்டுலையும் நேம் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் எனக்கு வந்து பார்த்தா மேட்ச் ஆகலை. இதன் காரணமாக எனக்கு வந்து பார்த்தா ஆதார் பேன் லிங்கிங் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தா ஃபெயில் ஆகிடுச்சு. திரும்ப நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் பேன் கார்டில் போய் நீங்கள் நேம் வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஆதார் கார்டில் தான் நேம் வந்து கரெக்டாகனா பேன் கார்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை பேன் கார்டில் கரெக்டாக இருக்குது ஆதார் கார்டில் தப்பாகனா நீங்கள் ஆதார் கார்டில் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா மிஸ்மேட்ச்னு வந்துச்சுன்னா ஆதார் கார்டுலையும் பேன் கார்டுலையும் ஒரே மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பவும் சேம் இதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்தாயிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன், பேமெண்ட் வந்து பார்த்தா போயிடுமானா அப்படி ஒன்றும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேன் கார்டில் அந்த பேமெண்ட் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எப்போ அதை கரெக்ஷன் பண்ணி திரும்ப நீங்கள் சேம் இதே லிங்க் ஆதார் கொடுத்து பேன் நம்பர் ஆதார் நம்பர் சேம் இதே ப்ராசஸ் கொடுத்து லிங்க் ஆதார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அடுத்து வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து போயிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகும் பார்த்தால வெரிஃபிகேஷனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் 4 நாட்கள், ஸோ ஒர்க்கிங் டேஸில் 4 நாட்களுக்குள்ள உங்களுக்கான பேன் ஆதார் லிங்கிங் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடும். நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருவேளை லீடேஸ் வந்துச்சுன்னா ஒரு 7 டேஸ்க்குள்ள ஆகும். நீங்கள் லிங்க் பண்ணது ஒரு 7 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கான ஆதார் மற்றும் பேன் கார்டை ஸோ லிங்க் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் லிங்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் லிங்க் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வெரிஃபிகேஷன் பேஜுக்குள்ள வந்து போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை நேம் மிஸ்மேச் ஆச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஆதார் கார்டிலே பேன் கார்டிலே உங்கள் நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருக்கும், ஒரு டாட் மிஸ் ஆகக்கூடாது, ஒரு ஸ்பேஸ் மிஸ் ஆகக்கூடாது. எக்ஸாக்டாக நேம் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆதார் பேன் வந்து லிங்க் வந்து ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா லிங்க் பண்ணாமல் இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிடுறேன் பட் பேமெண்ட் பண்ண சொல்ல எனக்கு ரிசிப்ட் வந்து வரமாட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ உங்களுக்கான ரிசிப்டை நம்ம திரும்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, அகைன் ஹோம் பேஜ் வந்து போயிடுங்க. இதில் போயிட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஜிஸ்டர்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 4 ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, 1 by 1 நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரெஜிஸ்டர் ஆஸ் டேக்ஸ் பேர்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பேன் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுக்கான பேன் நம்பர் நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலிடேட்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் பேன் நம்பர் வந்து பார்த்தா வேலிடேட் வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்தா இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அதுக்கடுத்து பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்களுடைய பேன் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்குது எக்ஸாக்டாக அதேமாரி நீங்கள் வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து மேட்ச் ஆகும். ஒரே எழுத்து மாறினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தா மேட்ச் ஆகாது. ஸோ ஃபாதர் நேம்லாம் இருக்கும், ஸோ ஃபாதர் நேம்லாம் கொடுத்தா நீங்கள் வந்து உங்கள் நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் பேன் கார்டில் எந்த டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்கீங்களோ சேம் அதேமாரி அதேமாரி டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை வந்து பார்த்தா மிஸ்மேட்ச் ஆகிடும். ஸோ நேம் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்திருக்கும் சேம் அதேமாரி இருக்கும். அதுக்கடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலாக ஃபீமேலாக கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் ரெசிடென்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் அடுத்த பேஜில் வந்து போவீங்க. ஓகே, இதில் போயிட்டு கான்டாக்ட் டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட் வந்து மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, ப்ரைமரி மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் யாருதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்த மொபைல் உங்கள்தான் தான் செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை பிரதர்து ஃபாதர்து மதர் தான் தான் அவங்களுடைய ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடியை கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும். மெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மெயில் ஐடி யாருதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி உங்களுக்குனா நீங்கள் செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்டு மெயிலாக இல்லை மதர் தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், செல்ஃப்னா செல்ஃப் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, லேண்ட்லைன் நம்பர் தான் கொடுங்க, இல்லை அந்த ஆப்ஷன் அப்படி வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், அட்ரஸ் வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டோர் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, டோர் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரீட் நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பின்கோட் கேட்டிருக்காங்க பாருங்கள், இல்லை பேர் பின்கோட் என்ட்ரு பண்ணால் போதுமானது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கும். அதுக்கடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் நேம் கேட்டிருக்காங்க, இதில் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் ஏதோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஏரியா கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் வில்லேஜ் நேம் கரெக்டாக ஷோ ஆகும். உங்கள் வில்லேஜ் நேம் ஏதோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதிலேயுமே டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்லேயுமே ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து எடுத்துக்கும் பின்கோட்லேருந்து. இப்போ நீங்கள் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தா ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ரெண்டுத்துக்குமே நீங்கள் ஓடிபி வந்து கொடுக்க போயிருக்கோம். ஃபஸ்ட்டு மெயில் ஐடி சாரி மொபைலுக்கு வந்து ஓடிபி டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தா ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெயில்
உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரெண்டு ஓடிபி நீங்கள் வந்து பார்த்தா கண்டிப்பாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண்டினியூன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாதிரி ப்ரிவியூ பேஜ்க்கு வந்து போயிடும். நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ அப்படின்னு சாரி கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். செக்யூர் அக்கௌண்ட்டில் போயிட்டு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லும். உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டுக்கான பாலிசி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கேப்ஸ் ஆர்டர் இருக்கணும், அதுக்கடுத்து ஸ்மால் ஆர்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும், அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்பவும் நீங்கள் அதே பாஸ்வேர்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்வேர்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள், செட் யுவர் பர்சனலைஸ்டு மெசேஜ். இதில் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் நீங்கள் வந்து பார்த்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒருவேளை உங்களுக்கான அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுச்சு, இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தா மூவி பிடிக்குன்னா எந்த மூவி பிடிக்கிறது நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். இதுமாதிரி ஏதாச்சும் ஒரு பர்சனலைஸ் மெசேஜ் மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா சக்ஸஸில் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இது கண்டிஷன்லேயும் உங்களுக்கு மெயில் மூலமாக அனுப்பியிருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொசீட் டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் பண்ணி யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அகெயின் ஹோம் பேஜ் வந்து மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு லாகின் பண்ணுற பேஜில் வந்து போயிடும். ஓகே, ஃபஸ்ட்டு யூசர் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள். யூசர் ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க, அல்லது ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க. ஏதாச்சும் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அதுக்கடுத்து பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்ல ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருப்பீங்க, சேம் அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு மேலே ஒரு மெசேஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள், ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் செக்யூர் ஆக்சஸ் மெசேஜ்னு அந்த டிக் பாக்ஸை நீங்கள் வந்து பார்த்தா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான டேஷ்போர்டில் வந்து போயிடுவீங்க. ஓகே, இல்லை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இஃபெயில்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி மூணாவதாக இருக்குது பாருங்கள் இபே டேக்ஸ்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகிடுச்சு. மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆக்ஷன் நேராக 3 dots சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை டவுன்லோட் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப் திரும்ப உங்களுக்கு வந்து பார்த்தா டவுன்லோட் வந்து ஆகும். ஸோ இந்தமாதிரி நீங்கள் ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தா இந்தமாதிரி அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப் வந்து பார்த்தா வரமாட்டேன்னு சொல்லிட்டுருக்கீங்க. என்னோட பேமெண்ட் வந்து பார்த்தா கரெக்டாக டெபிட் பண்ணிடுறாங்க, இதனால் அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப் வந்து வரலன்ற பட்சத்தில் நீங்கள் இந்தமாதிரி அவங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கான ரிசிப்டை திரும்ப நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஒரு சில நேரத்தில் உங்களுக்கான பேமெண்ட்டே வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் இந்தமாதிரி எடுக்க முடியாது. ஒன்ஸ் உங்களுக்கான பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க டெபிட் ஆன மட்டும் தான் இந்தமாதிரி 24 hours கழிச்சு உங்களுக்கான ரிசிப்டை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உடனே ட்ரை பண்ணாலும் உங்களுக்கான ரிசிப்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த மொத்த யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசிப்டை திரும்ப நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்தா உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணால் தான் இங்கே இப்போ போய்ட்டு 1000 நீங்கள் ஃபைன் பேமெண்ட் பண்ணி லிங்க் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா June 30 கடைசி தேதியாக கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக ஃபைன் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, 5000 கூட மாறலாம். ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபினான்ஷியல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனுக்கு அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ June 30 அப்புறம் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஃபைன் அதிகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பேன் கார்டு இன்ஆப்ரேட் பண்ணப்படும், உங்களுடைய பேங்க்லேருந்து கண்டிப்பாக அமௌண்ட் எடுக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லிங்க் பண்ணாதுங்க. இப்போயே போய்ட்டு 1000 நீங்கள் ஃபைன் பேமெண்ட் பண்ணி லிங்க் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஆதார் கார்டு பேன் கார்டு வந்து பார்த்தா மேட்ச் ஆகாத முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடியே வந்து பார்த்தா செக் பண்ணிட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிங்க் பண்ண பாருங்கள். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து பண்ண முடியல. காரணம் என்னன்னா நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணாதவங்களுக்கு கரெக்ஷன்ஸ் வந்து ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு 1000 பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களால் வந்து பார்த்தா கரெக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும். பேமெண்ட் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப போய் லிங்க் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லிங்க் வாய்ந்தாயிடும். நீங்கள் பேமெண்ட் பண்ண காசு எங்கேயும் போகாது, உங்களுடைய பேன் கார்டில் அக்கௌண்ட்லேயே தான் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. பேமெண்ட் பண்ணுற பிரச்சனை கிடையாது. நீங்கள் திரும்ப கரெக்ஷன் பண்ணிவிட்டு சேம் அதேமாரி லிங்க் ஆதார் கொடுத்தா உங்களுக்கு லிங்க் வந்து ஆகிடும். ஓகே, இதான் உங்களுக்கான ஃபுல் ப்ராசஸ். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ லேட்டாக தான் அப்டேட் பண்ணியிருக்கோம், இதனால் ஒன்றும் பிரச்சனை, 2 months டைம் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக வந்து அப்டேட் பண்ண பாருங்கள். ஓகே, ஒரு சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா 1000 நான் கட்டி வந்து ஃபைன் பண்ண அவசியம் கிடையாது, நான் வந்து என்னுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணாமல் இருக்கேன், ஸோ நான் வேறு ஒரு
பேன் கார்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வேறு ஒரு பேன் கார்டு வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துருக்கு. காரணம் என்ன, ஆல்ரெடி இருக்கிற பேன் கார்டை பேங்க்கோட லிங்க் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அது நீங்கள் டீலிங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து பார்த்தினா கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் புதிய பேன் கார்டு வேணால் பழைய பேன் கார்டு வந்து பார்த்தினா கேன்சல் பண்ணுறது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இப்போ அவ்வளோ சீது வந்து பண்ண மாட்டாங்க. அதுக்கான ரீசன் எல்லாமே வந்து கேட்குறாங்க. ஸோ பார்த்து முடிஞ்சளவுக்கு 1000 ரூபாய் நீங்கள் ஃபைன் பண்ணி கட்டுறதுக்கு நல்லது. புதிய பேன் கார்டு வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபைன் கட்டி வந்து பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.